எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நம்பர் 5 நம்பர் சிஸ்டம் எண்ணியலோட டிவைசிபிலிட்டி ரூலோட வகுப்படும் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ ரெண்டு வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் தான் அனைத்து வகையான பேசிக்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் இந்த டாபிக் முழுக்க முழுக்க க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஃபைன். கிளாஸஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த டெலகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, 9366038 இந்த நம்பர் வந்து எந்த நம்பரால் எக்ஸாக்டாக டிவைசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மூன்றால் டிவைட் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணுவோம். மூன்றுக்கு வந்து என்ன ரூல், அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து மூன்றால் டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்து நம்ம மொத்தமாக கூட்டணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஷார்ட்கட்டில் வந்து இப்போ இந்த மூணு வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகும், இந்த ஆறும் டிவைட் ஆகும், இந்த ஆறும் டிவைட் ஆகும், இந்த மூன்றும் டிவைட் ஆகும், ஸோ இந்த ஒன்பதும் டிவைட் ஆகும், ஜீரோ ப்ளஸ் எட்டு, ஓகேங்களா, எட்டு தான் வரும். அது மூன்றால் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூன்றால் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நான்கால் டிவைட் ஆகுமா, நான்குக்கு வந்து ரூல் என்ன, கடைசி இரண்டு இலக்கம் வந்து நான்கால் டிவைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த நம்பர் வந்து நான்கால் டிவைட் ஆகுமா, ஆகாது, ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பியும் தப்பு. ஒன்பதால் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒன்பது கண்டிப்பாக ஒன்பதால் டிவைட் ஆகும். மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பதால் டிவைட் ஆகும். மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பதால் டிவைட் ஆகும். ஸோ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மட்டும்தான் இருக்குது. எட்டு வந்து ஒன்பதாம் வாய்ப்பாடில் வராது. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. அப்போது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று தான் கரெக்டான ஆன்சர். பதினொன்றுக்கு வந்து ரூல் என்ன, ஒற்றை இலக்கங்களின் கூடுதல் மைனஸ் இரட்டை இலக்கங்களின் கூடுதல் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு ஜீரோ வரணும். அப்படி இல்லைன்னா லெவனில் டிவைசிபிள் ஆகிற மாதிரி வரணும். ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக லெவனால் தான் டிவைசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீட்டில். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் ஏது வந்து மூன்றால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் பை த்ரீ. த்ரீயோட ரூல் என்ன, அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து மூன்றால் டிவைட் ஆகணும். ஸோ நம்ம வந்து அனைத்தையும் கூட்டணும் அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், த்ரீயால் டிவைட் ஆகிறது எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. மூன்று அடிச்சிடலாம், நாலு ப்ளஸ் ரெண்டு இதையும் அடிச்சிடலாம், ஆறை வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம், எட்டு ப்ளஸ் ஏழு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து டூ மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து த்ரீயால் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த த்ரீயை கேன்சல் பண்ணிடலாம், ஆறை கேன்சல் பண்ணிடலாம், ஆறை கேன்சல் பண்ணிடலாம், ஒன்பதை கேன்சல் பண்ணிடலாம். இது எல்லாமே மூன்றால் டிவைட் ஆகும். இந்த எட்டு மட்டும் மூன்றால் டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. இந்த க்வெஸ்சனை பாருங்கள், இந்த ஆப்ஷனை பாருங்கள், மூன்று கேன்சல் பண்ணிடலாம், ஆறு கேன்சல் பண்ணிடலாம், எட்டு ப்ளஸ் ஏழு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு, இதையும் கேன்சல் பண்ணிடலாம், அஞ்சு ப்ளஸ் நாலு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டூ வந்து த்ரீயால் டிவைட் ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. செக் பண்ணி பார்த்துருவோம். நாலு ப்ளஸ் ஆறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து, பத்து ப்ளஸ் ரெண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு, பன்னிரெண்டு வந்து கண்டிப்பாக மூன்றால் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த க்வெஸ்சனை பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் பை நைன். கீழ்கண்டவற்றுள் எது வந்து ஒன்பதால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்பதோட ரூல் என்ன, அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து ஒன்பதால் வகுப்பட வேண்டும். நம்ம வந்து அனைத்தையும் கூட்டணும்னு அவசியம் இல்லை. 8 ப்ளஸ் ஒன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைனு. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 ப்ளஸ் ஃபைவ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவனு, செவன் ப்ளஸ் டூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைனு. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் ஜீரோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தான். த்ரீ வந்து நைனால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இதை பாருங்கள்,
सेवन प्लस टू एवलो अब पाती नयन कैनसल पड़ेल नेक्स्ट वो एट प्लस फैलोन पाती तर्टीन तर्टीन प्लस टू एवलोन पाती फिफ्टीन वो फिफ्टीन वो नयन डिवेड आगा नेक्स्ट इत क्वेश्चन पांग वन प्लस थ्री प्लस फोर एवलो पाती नयन कैनसल पड़ेल नेक्स्ट वो फोर प्लस टू एवलो पाती सिक्स सिक्स प्लस थ्री वो एवलो पाती नयन सो कैनसल पड़ेल रिमेनिंग थ्री कंपा नयन कंप्लीटा डिवेड आगा सो இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் செக் பண்ணி பார்த்துறோம் 6 plus 4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 10 plus 8 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18 18 கண்டிப்பாக 9 ஆல் வகுபடும் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இந்த ப்ராப்ளம் பாருங்க 197 இந்த இடத்துல ஸ்டார்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 5462 என்ற நம்பர் வந்து 9 ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க ஏனில் ஸ்டார் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிஷன் வந்து சொல்லிட்டாங்க ஸோ 9 வகுப்படணும்னா நமக்கு வந்து ரூல் வந்து என்ன தெரியும் அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து 9 வகுப்படணும் அப்படின்றது தெரியணும் ஸோ நம்ம வந்து 5 + 4 வந்து 9 வந்து கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த 9 கேன்சல் பண்ணிடலாம் 7 + 2 வந்து 9 இந்த 9 கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 6 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7 ப்ளஸ் ஸ்டார் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது இந்த இடத்துல என்ன நம்பர் வந்ததுன்னா இந்த நம்பர் வந்து 9 ஆல் டிவைட் ஆகும் கண்டிப்பாக இந்த இடத்துல 2 அப்படின்ற நம்பர் வந்தால் தான் 9 வரும் ஸோ இந்த நம்பர் வந்து 9 ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சேம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலவே தான் இந்த நம்பர் வந்து 8 டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க 5 டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ எக்ஸ் ஒய் அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு 6 2 6 8 4 XY இருக்குது கண்டிப்பாக 5 டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ 5 நமக்கு என்ன வரும் கண்டிப்பாக ஒன்று 0 முடிகிற மாதிரி வரணும் அல்லது 5 முடிகிற மாதிரி வரணும் ஓகேங்களா அப்போ 5 ரூல் வந்து 1 Y 0 வரலாம் இல்லை 5 வரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து 8 டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 8 ரூல் என்ன லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து அதாவது 4X0 என்ற நம்பர் வந்து 8 டிவைட் ஆகணும் அல்லது 4X5 ஓகேங்களா இது வந்து 8 டிவைட் ஆகணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 1 போட்டு பார்ப்போம் ஆப்ஷன் படி பாருங்க ஆப்ஷன் படி கண்டிப்பாக இந்த ஆன்சர் வரவே வராது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட் 5 முடிகிற மாதிரி 8 டிவைட் பண்ணுற மாதிரி நம்பரே வராது ஸோ இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது அப்போது கண்டிப்பாக நமக்கு வந்து Y0 தான் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆப்ஷன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து 4 போட்டு பார்ப்போம் ஓகேங்களா எக்ஸுன்ற இடத்துல 4 போட்டு பார்ப்போம் 4 + 4 ஓகேங்களா இது வந்து 8 டிவைட் ஆகுமா 5 8s of 40 5 8s of 40 கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் வந்து 8 டிவைட் ஆகும் அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இந்த க்வெஸ்சனை பாருங்கள் 6 வந்து 6 வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து 6 இல்லை 12 வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும் 7 டிவைட் ஆகும் 11 டிவைட் ஆகும் 13 டிவைட் ஆகும் 37 டிவைட் ஆகும் அப்படின்றது நம்ம ஒரு கண்டிஷன் போன வீடியோவில் நம்ம இந்த ஷார்ட்கட்டை பார்த்தோம் ஸோ ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இந்த ஆப்ஷனும் வராது இந்த ஆப்ஷனும் வராது இந்த ஆப்ஷனும் வராது ஓகே ஃபைன் இந்த க்வெஸ்சன் பாருங்கள் இந்த நம்பர் வந்து 11 வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 11 வந்து ரூல் என்ன ஒற்றை இலக்கங்களின் கூடுதல் மைனஸ் இரட்டை இலக்கங்களின் கூடுதல் 10 வரணும் அல்லது 11 டிவைட் ஆகிற மாதிரி வரணும் ஒற்றை இலக்கங்களின் கூடுதல் என்ன ஆட் பிளேஸில் இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டுங்க 5 + 2 வந்து 7, 7 + X வந்து 7 + X இதில் இருந்து இரட்டை இலக்கங்களின் கூடுதல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 ஸோ இதை மைனஸ் பண்ணினா கண்டிப்பாக நமக்கு 0 வரணும் அல்லது 11 டிவைசிபிளில் வரணும் ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வரும் 5 நம்பர் கொடுத்தீங்கன்னா 7 + 5 வந்து 12 வரும் 12 போச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0 வருமா ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ன்ற இடத்துல கண்டிப்பாக நமக்கு 5 தான் வரணும் ஓகே இந்த க்வெஸ்சனை பாருங்கள் தொடர்ச்சியாக 2 இலக்க எண் கொண்ட ஒரு 4 இலக்க எண் உருவாக்கும் போது அந்த 4 இலக்க எண் எந்த எண்ணால் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது
ஒரு டூ டிஜிட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 26 எடுத்துப்போம். இந்த 26 வச்சு ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் உருவாக்கணும், ஓகேங்களா? ரிப்பீட்டடாக தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு ஃபோர் டிஜிட் நம்பருங்களா, இது வந்து கம்பல்சரி எந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்றது நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்தோம், 101 டிவைட் ஆகும். அதாவது ஒரு டூ டிஜிட் நம்பர் வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 101 டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஒரு டூ த்ரீ டிஜிட் நம்பர் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 1001 டிவைட் ஆகும். அதுவே ஒரு டூ டிஜிட் நம்பர் மூணு டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 7, 13, 37 டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பாருங்க, 1, 2, 3 XY என்ற எண் 40 வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனில் எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 XY, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 40 என்ன பண்ணணும், பிரிக்கணுமா? 8 5 40. இது பிரிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன், என்ன கண்டிஷன், பிரித்த நம்பர் கண்டிப்பாக கோ ப்ரைமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கோ ப்ரைம்னா தமிழில் சார்பகா எண்ணாக இருக்க வேண்டும். சார்பகானா என்ன, பிரித்த ரெண்டு பேரோட ஹெச்சிசிஎஃப் வந்து ஒன்று வரணும். 8க்கும் 5க்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டிப்பாக ஒன்று தான் வரும். ஸோ நம்ம பிரித்தது கரெக்டு. அப்போ 8 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 5 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 5 ரூல்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல என்ன வரலாம், 1 0 வரலாம், இல்லைன்னா இந்த இடத்துல 5 வரலாம். இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரணும். ஸோ இப்போ 3 டிஜிட் நம்பர் 3X0 3X5 கண்டிப்பாக இந்த நம்பர் வரவே வராது. எதனால் கண்டிப்பாக 5 ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டேபிளில் யூனிட் டிஜிட் 5 வர மாதிரி எந்த ஒரு நம்பரும் வராது. ஸோ கண்டிப்பாக இது வரவே வராது. அதனால் இந்த நம்பர் தான் ஒய்க்கு வந்து 0 தான் பாசிபிள். ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுக்கலாம், 1 கொடுத்தீங்கன்னா டிவைட் ஆகுமா 8 கண்டிப்பாக 310 8 டிவைட் ஆகுது. 2 கொடுத்து பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும் 8. அப்போது எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 0, இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 வருது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இல்லை, அப்போனா நீங்கள் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணணும். 3X0 என்ற இடத்துல 2 கொடுத்தோம், டிவைட் ஆகுது பட் ஆப்ஷனில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 3 கொடுத்து பாருங்கள், 4 கொடுத்து பாருங்கள், 5 கொடுத்து பாருங்கள், 6 கொடுத்து பாருங்கள், இது 3 டிவைட் ஆகாது, 4 டிவைட் ஆகாது, 5 டிவைட் ஆகாது. அதுவே நீங்கள் எக்ஸ்ன்ற இடத்துல 6 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 டிவைட் ஆகும். அதாவது 4 டைம் 5 டைம் 45 டைம் 360 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, ஒய்யோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6 வருதுங்களா? ஆப்ஷன் சி என்பது தான் மிக சரியான விடை. ஓகே, இந்த க்வெஸ்சனை பாருங்கள், ராம் என்பவர் அவரின் 8 இலக்க வங்கி கணக்கில் ஒரு சில எண்ணை மறந்து விட்டார் மற்றும் அவருக்கு தெரிந்த வங்கி கணக்கு எண் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குங்க, ராமுக்கு வந்து ஒரு 8 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அதில் வந்து அவர் ஒரு சில எண்ணை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்காரு, இந்த ரெண்டு நம்பர் வந்து அவர் மறந்து போயிட்டார். ஸோ அதுக்கு வந்து கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் டிஜிட், அதாவது அந்த 8 டிஜிட் பேங்க் நம்பரும் 45 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிவைசிபிலிட்டி ரூல் கணக்கு தான் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ 45 எப்படி பிரிக்கணும், 9 5 45 பிரிக்கலாமா? பிரிக்கும்போது கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னேன். பிரித்த நம்பர் கண்டிப்பாக கோ ப்ரைமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கோ ப்ரைம்னா தமிழில் என்ன, சார்பகாவாக இருக்க வேண்டும். சார்பகானா என்ன, பிரித்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிசிஎஃப் கண்டிப்பாக ஒன்று தான் வரணும். இதோட ஹெச்சிசிஎஃப் வந்து 1 தான். ஸோ பிரித்தது கரெக்டு. இப்போது இந்த நம்பர் வந்து 9 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 5 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 5 ரூல் என்ன, கடைசி 2 டிஜிட் நம்பர் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வரணும், 0 வரணும் இல்லை 5 வரணும். இந்த இடத்துல 0 போட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துலையும் 0 தான் வரணும். ஸோ 4 7 0, இந்த இடத்துல 5 போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும், 5 வருமா? ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வந்து 5 ரூல் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 9 ரூல் அப்ளை பண்ணுங்கள். 9 ரூல் என்ன, அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து 9 டிவைட் ஆகணும். இப்போ பாருங்கள், 7 +2 9 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து
நாலு ப்ளஸ் எவ்வளோ, நாலு ப்ளஸ் ஏழு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினொன்று, பதினொன்று ப்ளஸ் ஆறு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினேழு, பதினேழு கண்டிப்பாக ஒன்பதால் டிவைட் ஆகுது. ஸோ இந்த நம்பர் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் செக் பண்ணி பாருங்கள், ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது, ஓகேங்களா, அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று, பதினொன்று ப்ளஸ் நாலு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு, பதினஞ்சு ப்ளஸ் ஏழு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு, இருபத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு. இந்த இருபத்தி ஏழு வந்து கண்டிப்பாக ஒன்பதால் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸ் தான் கரெக்டு. அப்போது ஃபைவ் என்பது தான் மிக சரியான விடை. ஏக்கு வந்து ஃபைவ்ன்ற நம்பர் போட்டால் மட்டும்தான் நைனோட ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஃபையோட ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது நாற்பத்தி ஐந்தோட ரூலையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃப்ரம் லெவனில் இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ பார்த்தீங்களா, டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், எண்களின் வகைகள், அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். ஓகே ஃபைன், இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஏழோட இடம் மதிப்பும் அதோட முகம் மதிப்பையும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, முகம் மதிப்பு கண்டுபிடிக்கணும், இடம் மதிப்பு கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல ஏழு எங்கே இருக்குங்களா, இதோட இடம் மதிப்பு என்ன, ஏழு வந்து இந்த இடத்துல இருக்குது, ஏழுக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் இருக்குது. ஸோ ஏழு போட்டு மூணு சைபர் போட்டுக்கோங்க மைனஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஏழோட ஃபேஸ் வேல்யூ என்ன, அதாவது முகம் மதிப்புனா ஏழு, ஏழில் என்ன தெரியுதோ அதுதான், அப்போ ஏழு தான். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சிக்ஸ் நைன் நைன் த்ரீ வருமா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், என் என்பது இயல் எண் எனில், அதாவது என் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்ணுக்கு வந்து நம்ம ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வேல்யூ புட் மெத்தடில் போங்க. இந்த இடத்துல எண்ணுக்கு வந்து ஒன் கொடுத்தா என்ன வரும், என் ஸ்கொயர் வந்து ஒன்று, சிக்ஸ் ஒன்ஸ் ஆர் சிக்ஸ், சிக்ஸ் ஒன்ஸ் ஆர் சிக்ஸ், ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா டுவெல் வரும். நெக்ஸ்ட் வந்து நான் எண்ணுக்கு வந்து டூ கொடுக்குறேன். ஓகேங்களா, டூ டூ ஸா ஃபோர், சிக்ஸ் ஃபோர் ஸா டுவெண்ட்டி ஃபோர், டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸு. ஸோ இந்த ரெண்டு நம்பரும், இந்த நம்பர் ஆறாலையும் டிவைட் ஆகும், பன்னிரெண்டாலையும் டிவைட் ஆகும், ஆறாலையும் டிவைட் ஆகும், பன்னிரெண்டாலையும் டிவைட் ஆகும். இந்த நம்பர் பாருங்கள், ஆறாலையும் டிவைட் ஆகும், பன்னிரெண்டாலையும் டிவைட் ஆகும், பதினெட்டாலையும் டிவைட் ஆகும். அப்போது கண்டிப்பாக மொதல் நம்பர் பதினெட்டால் டிவைட் ஆகாது. அப்போது இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்எஸ் ஈக்குவல் டு த்ரீ கொடுத்தீங்கன்னா இந்த நம்பரும் ஆறு மற்றும் பன்னிரெண்டால் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எது வந்து சிக்கலான எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் என்ன, ரியல் நம்பரும் இருக்கணும், கூடவே அது கூட இமேஜினரி நம்பர் இருக்கணும். ஓகேங்களா, உண்மை எண்கள் மெய்மை பொய்மை எண்கள் இந்த ரெண்டு நம்பரும் இருந்தால் தான் அதை வந்து ஒரு சிக்கலான எண் சொல்லும். இமேஜினரி நம்பர்னால் என்ன, ஐ வச்சு வர நம்பர் எல்லாமே இமேஜினரி நம்பர். ஸோ இங்கே வந்து ஐ வரல, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. இங்கே பாருங்கள், ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்ததுன்னா என்ன அர்த்தம், ரூட்டுக்குள்ளே மைனஸ் ஒன்றுனா அதுக்கு வந்து ஐயின் அர்த்தம், ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தாலே ஐயின் அர்த்தம். ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு சிறந்த எக்ஸாம்பிள். ஓகே, இந்த க்வெஸ்சனை பாருங்கள், ஐம்பதுக்கு கீழே எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கோடு சொன்னோம், என்ன கோடு சொன்னோம், நாலு, நானூற்றி இருபத்தி ரெண்டு, முந்நூற்றி இருபத்தி ரெண்டு, மூன்று இரண்டு ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு கோட் சொன்னோம். இது வந்து ஜீரோலேருந்து பத்து, பத்துலேருந்து இருபது, இருபதுலேருந்து முப்பது, முப்பதுலேருந்து நாற்பது, நாற்பதுலேருந்து ஐம்பது. ஸோ ஐம்பதுக்குள்ளே எத்தனை பகா எண்கள் இருக்குது, நாலு ப்ளஸ் நாலு எட்டு, ரெண்டு பத்து, பதினஞ்சு பகா எண்கள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த க்வெஸ்சனை பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது வந்து ஒரு விகித முறா எண், அதாவது இர்ரேஷ்னல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இர்ரேஷ்னல் நம்பருக்கு பர்ஃபெக்டான டெஃபினேஷன் என்ன சொன்னேன், பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வர நம்பர் எல்லாமே இர்ரேஷ்னல்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து பையில் வர நம்பர் எல்லாமே இர்ரேஷ்னல்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது, இது வந்து ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரூட் த்ரீக்கு வந்து ஸ்கொயர் வந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃபைன், நம்ம இதோட வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டிவைசிபிலிட்டி ரூல், டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் ஒரு சில எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு தேவையான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. மேற்கொண்டு நீங்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிக்கு எத்தனை நாள், இன்னையிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக நூறு நாள் தான் இருக்குது.
ஸோ இந்த நாள் இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை இலக்க முறை, அதாவது யூனிட் டிஜிட் கான்செப்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் எந்த எக்ஸாம்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் அடிக்கடி இந்த மெத்தடை பேஸ் பண்ணி குவெஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஃபைன், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.